எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் கூகுள் பேல வந்து குட் நாட் சென்ட் எஸ்எம்எஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் நிறைய வீடியோவை பார்த்துருப்பீங்க, தயவு செய்து சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஒரு வீடியோவை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு நான் போய் சொல்கிறேன்னா உண்மை சொல்கிறேன்னு சொல்லிட்டு தயவு செய்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை நண்பா, ரொம்பவே சிம்பிள் தான். நானும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்லலாம் போய் கேட்டேன், அதுக்கப்புறம் என்னுடைய நம்பரை வந்து அப்டேட் பண்ணேன், பேங்க்கில் வந்து ஃபோன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொன்னாங்க. எக்கச்சக்கமாக வந்து அவங்களும் ஐடியாஸ் வந்து கொடுத்தாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன், சிம் கார்டு செட்டிங், மெசேஜ் செட்டிங், அது இது 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 எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்துருங்க. கடைசியில் உண்மை என்னத்தான், நானும் வந்து நிறைய வீடியோ வந்து யூடியூப்பில் போய் பார்த்தேன், கடைசியில் எனக்கு ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. இந்த வீடியோ 100% இல்லைங்க, 200% உண்மைங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நான் போய் சொல்கிறேன்னா உண்மை சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு பிறகு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுற சிம் வந்து ஜியோ. மோஸ்ட்லி வந்து எல்லோரும் வந்து ஜியோ தான் யூஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஜியோ தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஜியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன என்னுடைய ப்ராப்ளம் அப்படி என்னுடைய ப்ராப்ளம் இல்லை, உங்கள் எல்லாருடைய ப்ராப்ளமாகவும் இருக்கும். என்ன நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் வந்து 98 ரூபாயில் இப்போ லேட்டஸ்ட்டாக விட்டுருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 98 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணேன். இப்போ காமிக்கிற பாருங்கள், ரீசார்ஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோடனே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ கொஞ்சம் நெட்ஒர்க் ஸ்லோ இருக்குது. இப்போ மோர்ன்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பாப்புலர் பிளான்ஸ் கொடுத்துக்கோங்க. பாப்புலர் பிளான்ஸு இதில் தள்ளிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், 98 ரூபாய் இந்த பிளான் போட்டவங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்கும். இதை விட லோ பட்ஜெட் அமௌண்ட் எதுவும் கிடையாது. என்ன ரீசன், என்ன தான் பிரச்சனை, ஏன் ரீசார்ஜ்லேருந்து நமக்கு மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தயவு செய்து இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க கூகுள் பே பிரச்சனை வந்து சால்வ் பண்ணட்டும். இப்போ இதில் எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்எம்எஸ் கிடையாது. எனக்கு வந்த பிரச்சனை, உங்களுக்கு வந்த பிரச்சனை, நம்ம எல்லாருக்கும் வந்த பிரச்சனை, இது ஒன்று தான். என்னென்னா எஸ்எம்எஸ் வராதுங்க. இது பாருங்க, 98 ரூபா போனீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 GB வந்து டேக்கு தருவாங்க, மொத்தம் 21 GB உங்களுக்கு வந்து தருவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா எஸ்எம்எஸ் வராது. இது தாங்க பிரச்சனைனா, இது இல்லாத நான் மெசேஜில் போனேன், செட்டிங்கை போனேன், சென்டர் கோடு ஜியோ சென்டர் கோடெலாம் போட்டு அப்டேட் பண்ணேன், எக்கச்சக்கமான பிரச்சனைங்க. ஆனால் கடைசியில் சிம்பிள் விஷயங்க, வெறும் இந்த எஸ்எம்எஸ் வந்து கிடையாதுங்க. 98 ரூபா பிளான் நிறைய பேர் மோஸ்ட்லி போட்டிருப்பீங்க, அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வந்திருக்கும். இதே நம்ம பேக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதே ரீசார்ஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ மோர்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தயவு செய்து திருப்பி திருப்பி சொல்கிறதா, இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் ஜியோ கூகுள் பேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணட்டும். இப்போ இந்த 149 ரூபா பிளான கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, எஸ்எம்எஸ் வந்து டேக்கு 100 SMS வந்து நீங்கள் வரும், நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பலாம். அதே இன்னும் ஒரு விஷயம், நிறைய பேருக்கு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே என்ன பண்ணிப்பீங்க, நார்மல் ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கும், வெரிஃபிகேஷன் ஓடிபி வந்திருக்கும், ஆனால் கூகுள் பேலேருந்து உங்களுக்கு ஓடிபி வந்திருக்காது. அதுக்கு ரீசன் என்னென்னா இதுதாங்க ரீசன். இதே ஏர்டெல் யூஸர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நிறைய ஓடிபி வரும், கூகுள் பே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா அவங்களுக்கும் வரும். சிம்பிளான, எப்படி சொல்றதுனா ரொம்ப வெறும் சிம்பிளுங்க, நான் வந்து சொல்லிட்டேன் என்ன பிரச்சனை அப்படின்னு. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற பிளானில் தாங்க பிரச்சனை, எஸ்எம்எஸ்ன்ற ஆப்ஷனே கிடையாதுங்க. 98 ரூபாய் இப்போனா எஸ்எம்எஸ்ஸே வராதுங்க, அதை ஃபஸ்ட்டு நல்லா மைண்டில் புரிஞ்சுக்கோங்க. 149 ரூபா பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், டெய்லி 100 SMS நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ 100க்கு 150% வந்து உண்மை, 150 இல்லைங்க, 1000 கோடி% உண்மைங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. நான் என்னுடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு, நீங்கள் போகிறீங்க 149 ரூபா பிளான் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, உங்களுக்கு மெசேஜ் வரும், கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணி விட்ருங்க, அவங்களும் இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.